வணக்கம் தூத்துடி மீனவன். இன்னைக்கு நானும் அருணாவும் இங்கே பாருங்க. அருணா ஹாய் சொல்லுங்க. ஹாய். பாப்பாவும் வந்திருக்கோம். ஹாய். எதுக்காக வந்திருக்கோம் பாப்பா சொல்லு. கொஞ்சம் பசியில் இருக்கா, டயர்டில் இருக்கா? இன்றைக்கி நம்ம போட்டில் வந்து நெத்திலி மீனாக ரொம்ப வந்திருக்குங்க. அந்த நெத்திலி மீன் எவ்வளோ வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இவ்வளோ கடை குளிக்க இவ்வளோ நேரம் கடை குளிக்க விடலன்னா மூஞ்சி இப்படி போகுது இவளுக்கு. இந்த கடலுக்குள்ளே இறங்கின மட்டும் இவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். பார்த்தியா, இவ்வளோ நேரம் வேணால் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஏதாச்சும் பேசினாலா? ஒன்றுமே பேசலைங்க. ஃபுல்லாக நெத்திலி மீனாக வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு வந்து நெத்திலி பிடிச்சிருக்கோங்க. செம்ம ஒரு நெத்திலிங்க, செம்ம ஹாப்பியாக இருக்குது. நெத்திலி கொண்டு போய் அங்கே போய் எடை போடுவோம், ஏலம் போடுவோம். ஏலம் போட்டு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மீனோட விலை வந்து இங்கே தான் முடியும். ஒரு கிலோவுக்கு வந்து என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறது நம்ம தெரியும். அருணா அக்காவுக்கு சாலை கேட்டாங்க, அதனால நம்ம சாலை வந்து இருந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு சாலை. நாங்கள் ஏற்கனவே சாலை எடுத்தாச்சு, சித்தப்பா போட்டில் சாலை. என்னம்மா சொல்லுமா? சொல்லுமா, கேள்வி கூட. அப்படி இங்கனே நாங்கள் நூறு நூறுரூவாய்க்கு வித்துட்டு இருக்கோம் சாலையை. அள்ளி நிறைச்ச நூறுரூவாய்க்கு எவ்வளோ நூறுரூவாய்க்கு போகுதுன்னு வருங்க. வச்சுருங்க, வச்சுருங்க. சில்லற கொடுல, சில்லற கொடுல. அவர்த்த கொடுத்தாச்சு, அப்போ வாங்கிடுங்க. உங்கள் காசு வாங்கிக்கோ. இல்லை இல்லை, இதில் போடு போடு. நான் என்ன போடு என்னம்மா? ஆமாம், அது நெத்திலி மீன். நூறுரூவா கஷ்டப்படுது. அது பார்ப்போம், எடுப்போம், போய் எடுப்போம். சரியா, இங்கே ஏலம் ஓடிட்டு இருக்கு. நெத்திலி தான் ரேட்டு முடியல. நாங்கள் எங்கள் போட்டில் இன்றைக்கி ஒரு மூணு டன் நெத்திலி இருக்கா, அதை வந்து பிரித்து பிரித்து வாங்குவாங்க. இப்போ ஒரு டன்னு ஒரு ஆளுக்கு, இன்னொரு ரெண்டு டன்னு யாராச்சும் கேட்டால் மொத்தமாக கேட்டால் மொத்தமாக கொடுத்துருவோம். இல்லைன்னா ஒரு ஒரு ஆளை கேட்டால் ஒரு ஒரு ஆளுக்காக கொடுத்துருவாங்க. ஐஸுக்கு போகிறது தான் நெத்திலி. நெத்திலி இங்கேருந்து கொண்டு போய் காயப்பட்டுருவாங்க. செம்ம தெளிவாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் உள்ள நெத்திலி. இந்தா வந்துட்டு அம்மா கவர் வாங்கிட்டு வரோம். அதாவது எடுத்து எப்போ இது தட்டுப்பா. போதுப்பா போதுப்பா, நல்லா இருக்கும். அப்பா கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ரேட்டு ஹெவியா போயிட்டு இருக்கு அதிகமா. போகலாம் பாப்பா, இரு பாப்பா. இவ்வளவு தண்ணியில் நனைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மீன் பே அண்ணா சில்லற நானூறுரூவா இல்லையே. சரி ஆ பாருங்க. அண்ணனுக்கு வந்து அவ்வளோவா கண்ணு தெரியாதுங்க. அந்த வாளி நிறையா நான் வந்து நூறுரூவாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து வியாபாரத்துக்கு போகிறாங்க. அந்த அவங்க பார்த்தீங்களா, அவ்வளோவா தூரத்து போகிறது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நூறுரூவாய்க்கு தான் அள்ளி கொடுத்துட்ருக்கோம். ஆ ஆ விற்க கொண்டு போயிடுவாங்க அவங்க. பாப்பா நகம் கிடைக்காதா? ஐநூறுரூவா, ஐநூறுரூவா. அந்த பாட்டி ஒரு ஒரு நாட்டி நம்மளுக்கு மீன் வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா பாட்டி. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நெத்திலி வந்துருக்கு. நம்மளுக்கு நெத்திலி நல்ல விலைக்கு போயிருக்கு. அதனால் நாங்கள் சாலை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த பாட்டிக்கு வந்து ஒரு வட்டா இருக்குல்ல, ஒரு வட்டா ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துருக்கோம்.
அப்பாவும் அள்ளி கொடுத்து விட்டுருக்கு. இப்போ தெரியுதாங்க எங்களுக்கு மீன் வந்தால் நாங்கள் வந்து மனம் போல் 100 ரூபாய்க்குனாலும் கொஞ்சமும் கொடுக்க மாட்டோம், எவ்வளோ கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த தாத்தா வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா அவங்க வந்து அவ்வளோ கண்ணு தெரியாது, அவங்க வந்து யார் நிச்சயமாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அவர் வந்து நாங்கள் எவ்வளோ வேணாலுமே அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்போம். அவர் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா அவர் கையில் எவ்வளோ இருக்கோ அது வந்து கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த வாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாள்லாம் நாங்கள் ஒரு 200-300 ரூபாய்க்கெலாம் விற்கலாம். பாப்பா அந்த பட்டை எடு, அந்த கேன் எடு, போட்டுக்கல போடு. நம்மளுக்கு நெத்திலி எல்லாம் ஐஸுக்கு போறதுனால என்ன பண்றோம்னா நெத்திலி மேலேயே நாங்கள் ஐஸை போட்டு வச்சாச்சு. செம்ம தெளிவா இருக்கும் நெத்திலி. ரெண்டு குளிச்சுட்டு கிடக்காளுங்க அங்கே மீன் இறக்கிட்டு இருக்காங்கன்னு ஐஸில் போட்டது கொஞ்சம் பாதி இறக்குனதுக்கப்புறம் நம்ம மற்ற காமிக்க பாருங்கள். எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க, இடையே போட்டாச்சு. ரெண்டு வண்டியாக பிரித்து கொடுத்துருக்கோம் நெத்திலியா. இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெத்திலி தான் இருக்குது, அதையும் இப்போ இடைய போட்டு முடிச்சுருவாங்க. நெத்தில இடை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கூட இடம் மிச்சம் இருந்துச்சு. இந்த கேமராமேன்லாம் நம்மள்கிட்ட கேமராவை கையில் கொடுத்துருக்காங்க. இவளுக்கு எவ்வளவு மீன கொட்டிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் தூக்குனா போதும். வாங்க இடைய போட்டுட்டு நம்ம எத்தனை கிலோ இடைய போட்டோம் அப்படின்னு காமிப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனிக்கு இடப்பட்டு ரெண்டு கம்பெனிக்கு இடப்பட்டு கொடுத்துருக்கோம். அருணா முத கூடையை தூக்குறான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை கூடையை தூக்கி விட்டுருக்கேன். நாங்கள் இந்த ட்ரோன் சாட் இதெல்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என் குடும்பத்தை வச்சு தான் மீனை இறக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு இவங்களுக்கு தெரியணும்ல. கடற்கரைக்கு கூப்பிட்டு போக மாட்டேன், கூப்பிட்டு போக மாட்டேன்னு கதறான். கூப்பிட்டு வந்தோடனே ஏண்டா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். பதினஞ்சா ஒரு டன்னு 1500 கிலோ 540 இது ஒரு 15 555 49 64 அப்படியா. நம்ம ஒரு கம்பெனிக்கு மட்டும் கொடுத்தது மட்டும் 1 டன்னு 1000 கிலோ அதுக்கப்புறம் 564 கிலோ 1.5 டன் கொடுத்துருக்கோம். இன்னொரு கம்பெனிக்கு அதுக்கும் ஒரு 1.5 டன். சரி இதை மட்டும் கூட மட்டும் உள்ள வச்சுட்டு இதை வீடியோ பார்த்துருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே பாய்.